exercise 6.4 partial derivatives la first sum paakrom. If z is equal to ax plus b cy plus d, then find dou z by dou x and dou z by dou y kudukuraanga. So given question partial derivatives eppa vandu namba partial derivatives solla mudiyum paathina given question la paathina x and y indra rendu variable kuduthirupanga andha rendu variable la oru variable stop pannite innoru variable differentiate pandradha partial derivatives avoda symbol da indradla dou namba mention pannuvom namba previous exercise la differentiation la enna rule apply pannomo enna formula use pannomo adhe da inga apply panna pora enna different na d ku baila inga dou indradha symbol use pandrom avladha mathapdi vera edhume kediyadhu. If given sum in the term of day entry, this is a single term of mathala. This is z is equal to. If the over term is the rendi term into panna, so ax into cy, this into panda pena kadikum, ax cy into term kadikum, arthur in the ax lende in the term into panna, so per into panda pena kadikum, ax d nama kadikum. அடுத்தது இந்த ஒரு டேர்ம் எடுத்து ரெண்டுத்தையும் இன்டு பண்ணலாம் அப்போ பி இன்ட்டு சிஒய் நம்ம கிடைக்கிற ஆன்சர் பி சிஒய்னு வரும் இந்த பிலேருந்து இதை இன்ட்டு பண்ணுறப்போ ப்ளஸ் பி அண்டு டின்னு கிடைக்கும் இப்போ இந்த சிங்கிள் டேர்மாக நம்ம மாற்றியாச்சு இப்போ இதை நம்ம பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் இப்போது அவரோட சிம்பிள் தான் நமக்கு இந்த டோன் அப்ளை பண்ணுறோம் ஸோ பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்போ தே ஃபோர் டோ டாட் பை டோ எக்ஸ்னு என்ட்ரி பண்ணுறீங்க இங்கே என்ன இருக்குது இசட்டா அப்போ இதில் இசட் நம்ம என்ட்ரி பண்ணோம் சப்போஸ் இங்கே யூ இருந்தால் நம்ம யூன்னு என்ட்ரி பண்ணோம் அப்போ இது டோ ஜெட் பை டோ எக்ஸ் ஸோ இதுதான் குவஷன் இருக்கிறாங்க ஃபைண்ட் டோ ஜெட் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ டிஃப்ரென்சியேஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அதே சேம் ஃபார்மில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ் சி ஒய்னு இருக்குது ஸோ டோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் எக்ஸ் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அதர்வைஸ் மற்றது எந்த டேர்ம் இருந்தாலும் கான்ஸ்டன்ட்டு இப்போ பாருங்கள் ஏஎக்ஸ் சிஒய் ஸோ எக்ஸுன்ற டேர்ம் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒன் ஆகிடும் மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே இல்லை கான்ஸ்டன்ட் ஏ கான்ஸ்டன்ட் சி கான்ஸ்டன்ட் ஒய்யும் கான்ஸ்டன்ட் தான் அப்போ இதுலேருந்து ஏ அப்படி வச்சுக்கலாம் எக்ஸுன்ற டேர்ம் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இரு ஒன் ஆகிடும் அண்டு சி அண்டு ஒய்ன்றது கான்ஸ்டன்ட்டு ப்ளஸ் அதே மாதிரி இல்லை ஏஎக்ஸ்டி நம்ம எதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் எக்ஸ் எங்கே இருக்குதோ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ அது ஒன் ஆகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்றது கான்ஸ்டன்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒன் டீன்றது கான்ஸ்டன்ட்டு ப்ளஸ் நம்ம எதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் எக்ஸில் பண்ணுறோம் இதில் பாருங்கள் எக்ஸுன்ற டேர்மே கிடையாது அப்போ இது ஜீரோ ஆகிடும் ப்ளஸ் இதுலேயும் பாருங்கள் எக்ஸுன்ற டேர்மே கிடையாது அப்போ இது ஜீரோ ஆகிடும் அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டில் ஒன் இருக்குது ஸோ ஒன்னோட இன்ட்டு பண்ணுறப்போ இது என்ன கிடைக்கும் ஏசிஒய்னு வரும் ப்ளஸ் இங்கேயும் ப்ராடக்டில் ஒன் இருக்கனால ஒன்னோட இன்ட்டு பண்ணுறப்போ நமக்கு ஏடின்னு கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏ ஸோ இதோட பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம முடிச்சிட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் இப்போ இதில் காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணுறோம் இப்போ இதில் காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏன்றது காமன் டேர்ம் இதை ரிமூவ் பண்ணுறப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஒய் இல்லை ஏ ரிமூவ் பண்ணிட்டோம் அண்டு ஒரு டி ஸோ இதுதான் நமக்கு தேவையான டோ ஜெட் பை டோ எக்ஸ் அடுத்தது கொஷின் விசா பார்த்தீங்கன்னா டோ இசட் பை டோ ஒய்னு கேட்குறாங்க ஸோ இதுலேருந்து பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஸோ இதுலேருந்து டோ பை டோ ஒய்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள் கொஸ்டின் வைஸ் இங்கே இசட் இருக்கிறதுனால இங்கே இசட்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்போ டோ இசட் பை டோ ஒய் இப்போ நம்ம ஒயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட்டு இப்போ எப்படி நம்ம எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒய் நம்ம கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு ஏவும் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு சியும் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு ஏன்னா எல்லாம் ப்ராடக்டில் இருக்குது அப்புறம் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டோம் அதே சேம் ப்ரொசீஜர் தான் இந்த இடத்துல நம்ம ஒயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஸோ ஒய்யை தவிர மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே இல்லை கான்ஸ்டன்ட்டு தான் இப்போ பாருங்கள் ஏ எக்ஸ்சின்றது கான்ஸ்டன்ட் ஸோ ஏ எக்ஸ்சின்றது கான்ஸ்டன்ட்டு ஸோ பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஒய்ன்ற டேர்மை டைரெக்டாக ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒய்ன்ற டேர்ம் ஆகிடும் ஒன் ஆகிடும் ப்ளஸ் ஏஎக்ஸ்டி எதில் பண்ணுறோம் பாருங்கள் ஒயில் பண்ணுறோம் இதில் ஒய்ன்ற டேர்மே கிடையாது அப்போ இது ஜீரோ ஆகிடும் ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பிசிஒய் நம்ம பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்போது ஒய்ன்ற டேர்ம் டைரெக்டாக ஒய்யில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இது ஒன் ஆகிடும் இது ப்ராடக்ட் இருக்கிறதுனால பி அண்டு சின்றது கான்ஸ்டன்ட்டு ஸோ இதில் பிசி கான்ஸ்டன்ட்டு அப்போது ஒய் நமக்கு ஒன் ஆகிடும் ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒய் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால ஒய்ன்ற டேர்மே கிடையாது அப்போ இது ஜீரோ ஆகிடும் அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்னோட இன்ட்டு பண்ணுறப்போ நமக்கு ஏஎக்ஸ்சின்னு வரும் இது ஜீரோ ஒன் இன்ட்டு பிசி பிசின்னு வரும் இது நமக்கு ஜீரோ இது விட்டுடலாம் இப்போ இதுதான் நமக்கு தேவையான டோ இசட் பை டோ ஒயோட ஆன்சர் பட் இதில் காமன் டேர்ம் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் இதில் காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா சின்றது காமனாக இருக்குது இப்போ சியை காமனாக ரிமூவ் பண்ணால் ரிமைனிங் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்றது இந்த சம்மோட ஆன்சராக கிடைக்கும்